நேசன் டிவி யூடியூப் சேனல். ஸ்லாங்கூர் மாநிலத்தை பக்காத்தான் அரசாங்கம் தற்காத்து கொள்ளும். வரும் மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தை பக்காத்தான் அரசாங்கம் தற்காத்துக் கொள்வது உறுதி என சுங்கைபுலு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சிவராசா தெரிவித்துள்ளார். தமிழ்நேசன் யூடியூப் சேனலுக்கு வழங்கிய சிறப்பு சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பக்காத்தான் அரசாங்கம் ஆட்சியை தற்காத்துக் கொள்ளுமா என கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு பதிலளித்தார். நாங்கள் 2008 இருந்து நம்ம ஸ்லாங்கூர் ஆட்சி நம்ம கையில் இருக்குது. போன தேர்தல் 47 சீட்ஸ் நாங்கள் ஜெயித்தோம். 56 இருந்து 47 நாங்கள் பிடித்தோம், ஜெயித்தோம். ஸோ என்னுடைய யோசனைனா மறுபடி இந்த மாநிலம் நாங்கள் தொடர்ந்து பிடிப்போம், நாங்கள் ஜெயிப்போம். அது என்னுடைய அந்த நம்பிக்கை இருக்குது. பிகேஆர் கட்சியின் தலைவரே பிரதமராக இருப்பதால் அதன் சாதகங்கள் என்னென்ன என்பது குறித்து வினவிய போது ஆர் சிவராசா மேலும் பேசியதாவது, அது நமக்கு ஒரு பலம். இப்போ அவர் பிரதமராக இருக்கிறார், மத்திய அரசாங்கம் நம்ம கையில் இருக்கிறோம், இருக்குது. இப்போ அது ஒரு முக்கியமான பலம், பலத்து கொடுக்குறோம், நமக்கு கொடுக்குறோம், கொடுக்கும். அந்த நம்முடைய மாநிலத்தில் நிலை பிரச்சாரம் செய்யறதுக்கு பலத்து கொடுக்கும். ஒற்றுமை அரசாங்கம் அமைந்திருப்பதால் தேசிய முன்னணி பங்காளி கட்சிகள் ஆதரவு வரும் மாநில தேர்தலில் எந்த அளவு பிரதிபலிக்கும் என எழுப்பப்பட்ட மற்றொரு வினாவுக்கும் அவர் மைக்காவையும் தொட்டு பேசியது பின்வருமாறு, நம்முடைய இந்தியர்கள் சப்போர்ட்டர்ஸ்லாம் எம்ஐசி சப்போர்ட்டர்லாம் சேர்ந்து ஒரு ஆளுக்கு தான் சப்போர்ட் கொடுப்போம். கூட்டணி அது கிராஜன் பண்பாடுவான் நம்ம பக்கம், அந்த பக்கம் பிஎன். ஆனால் எம்ஐசி சப்போர்ட்டில் இப்போ இந்த தொகுதியில் ஓகே, நம்முடைய மெம்பர்ஸ் 22,000. மைக்காவுடைய பக்கம் கண்டிப்பாக ஒரே குறை ஒரு 5,000 இருப்பாங்க. இப்போ அவங்க இப்போ நம்முடைய ஜலனுக்கு வாக்குப்படுவாங்க. இது வித்த இதுதான் அம்னோ சப்போர்ட்டர்ஸ்லாம் மெஜாரிட்டி நம்ம பக்கம் போடுவாங்க. சில பேர் ஓகே நான் அக்செப்ட் பண்ணுறேன், வீட்டில் இருப்பாங்க, அவங்க அதை கொஞ்சம் திருப்தியாக இல்லை ஓராய். பட் மெஜாரிட்டி வெளியில் வந்து நம்ம பக்கத்து சப்போர்ட் கொடுப்பாங்க. எல்சிஎஸ் போர்க்கப்பல் விவகாரத்தை வெளிப்படுத்துங்கள். எல்சிஎஸ் போர்க்கப்பல்கள் கட்டுமானத்தில் நிலவி வருவதாக கூறப்படும் ஊழல்கள் குறித்து அரசாங்கம் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என அனைத்துலக மலேசிய வெளிப்படை இயக்கத்தின் தலைவர் டாக்டர் முகமது மோகன் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளார். 6 எல்சிஎஸ் போர்க்கப்பல்களை நிறுவக்கோரி தனியார் நிறுவனத்துக்கு குத்தகை வழங்கப்பட்டிருந்தது. அதன் முதல் போர்க்கப்பல் 2019 தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்னமும் ஒரு போர்க்கப்பல் கூட வெளியிடப்படவில்லை. 6 போர்க்கப்பல்கள் என்ற எண்ணிக்கையும் 5 சுருங்கி போயிருக்கின்றது. ஏன் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இரகசிய ஆவண காப்பு சட்டத்தின் பின்னே அரசாங்கம் ஒளிந்து கொள்ளக்கூடாது என முகமது மோகன் கேட்டுக்கொண்டுள்ளார். அமைச்சரவை என்ன ஆப்பிரிக்காவிலா இயங்குகிறது. இந்நாட்டில் இந்திய பாரம்பரிய தொழில் நிறுவனங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்நிய தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த விவகாரம் அமைச்சரவை கூட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மனிதவள அமைச்சர் வாசிவகுமார் மீண்டும் மீண்டும் பழைய பல்லவியை பாடிக்கொண்டிருக்கின்றார். சன்வி மந்தாரி, கண்ணா முடித்திருத்தும் அகாடமியைச் சேர்ந்த கண்ணா மற்றும் முரளி ஆகியோர் இன்று சிவகுமாரை நேரில் சந்தித்து ஆள் பற்றாக்குறை குறித்து தெரிவித்து உதவி புரியும்படி கேட்டுக்கொண்ட பின்னர் வெளியிட்ட அறிக்கையிலும் அதே பழைய பல்லவியை பாடியுள்ளார். மிக விரைவில் அமைச்சரவைக்கு இவ்விவகாரம் கொண்டு செல்லப்படும் என கடந்த 6 நீங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறீர்கள். அமைச்சரவைக்கே நீங்கள் செல்வதில்லையோ? கடந்த காலங்களில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் அமைச்சர்கள் தங்களுக்கு அதிகார பலம் இல்லை என்றால் இப்படித்தான் சொதப்புவார்கள். அமைச்சரவை என்ன ஆப்பிரிக்காவிலா இயங்குகிறது. கப்பல் கட்டி பின் கப்பமும் கட்டி கடலில் பயணம் செய்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒற்றுமை அரசாங்க அமைச்சர்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்ள முயற்சி செய்தால் நாட்டுக்கு நல்லது.
இந்திய மாம்பழங்களின் அறிமுக விழா. உலக புகழ்பெற்ற இந்திய மாம்பழங்களை மிகப்பெரிய வர்த்தக ரீதியாக மலேசியாவுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கில் கோலாலம்பூர் ஜலன் இப்போவில் அறிமுக விழா இன்று நடத்தப்பட்டது. மலேசியாவுக்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி, மலேசியாவிற்கான ஸ்ரீலங்கா தூதர், அமெரிக்க தூதர், மொரிஷியஸ் தூதர் உட்பட பல்வேறு வெளிநாட்டு பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்திய மாம்பழங்களில் இருந்து பல்வேறு விதமான பதார்த்தங்களை தயாரிக்க முடியும் என இந்த அறிமுக நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு முன்னர் இந்திய மாம்பழங்கள் சிறிய அளவில் வர்த்தகர்களால் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அதனை மேம்படுத்தி பெரிய அளவில் இந்திய மாம்பழங்களை மலேசியாவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மிட்டி எனப்படும் மலேசிய முதலீட்டு வர்த்தக தொழில்துறை அமைச்சின் அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பல்வேறான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்திய மாம்பழங்களை மலேசியாவில் அறிமுகப்படுத்தும் நோக்கம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது. இயல்பாகவே உலக மாம்பழங்களில் சுவையானதாக கருதப்படும் 12 விதமான மாம்பழங்கள் இந்தியாவில் உள்ளன. 39 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய மாம்பழங்கள் விரைவில் மலேசிய சந்தையையும் ஊடுருவும் எனவும் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. உலக போர் குண்டுகளை ஏற்றி வந்த சீன சரக்கு கப்பல் தடுத்து வைப்பு. 80 ஆண்டுகளுக்கும் முந்தைய 2வது உலக போர் சமயத்தில் பயன்படுத்தப்பட்ட மற்றும் இன்னமும் பயன்பாட்டில் உள்ள வெடிகுண்டுகளை ஏற்றி வந்த சீன கப்பல் ஜொஹூர் மாநில கடல் எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டது என மாநில கடல் அமலாக்க பிரிவின் தலைமை இயக்குனர் நூருல் இசம் ஜக்காரியா அறிவித்துள்ளார். பழைய லோக பொருட்களை ஏற்றி வந்த கப்பலில் பீரங்கிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய குண்டுகளும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தஞ்சோங் செலிலி கடற்கரையில் இருந்து 20.1 கடல் மைல்களுக்கு அப்பால் இக்கப்பல் தடுத்து வைக்கப்பட்டது. மலேசிய கடல் எல்லைக்குள் பயணிக்க அக்கப்பல் தொடர்பான நிறுவனம் மலேசிய கடல்சார் அமலாக்க பிரிவிடம் அனுமதி எதனையும் பெறவில்லை. இதன் காரணமாக சீனா, பங்களாதேசம் நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளிகளும் மலேசியாவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என நூருல் ஹிசம் ஜக்காரியா தெரிவித்தார். ஆவணம் வைத்திராத 40 அந்நிய பிரஜைகள் கைது. மலேசியாவுக்குள் நுழைவதற்கான ஆவணங்கள் எதனையும் வைத்திராத அந்நிய நாட்டு பிரஜைகள் 40 பேர் பகண்டத்தோ கடல்பகுதி அருகே கைது செய்யப்பட்டனர். தஞ்சோங் பத்திங் பராஸ்பாசா கடற்கரையில் இருந்து 1.1 கடல் மைல் தூரத்தில் படகு ஒன்றில் இருந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என பேரா மாநில போலீஸ் தலைவர் டாத்தோ ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பஸ்ரி தெரிவித்தார். நேற்று இரவு 10 மணி அளவில் நிகழ்த்தப்பட்ட கைது சம்பவத்தின் போது படகை செலுத்திக் கொண்டிருந்த 47 வயது இந்தோனேசிய ஆடவரும் அவரது 2 உதவியாளர்களும் தப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கடலில் குதித்தனர். எனினும் கடல்சார் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் உதவியுடன் அவர்களும் கைது செய்யப்பட்டனர். சித்தியவானில் உள்ள கடற்படை தலைமையகத்துக்கு இந்தோனேசியர்களான அனைவரும் உடனடியாக கொண்டு செல்லப்பட்டனர் என முகமது யூஸ்ரி ஹசன் பஸ்ரி தெரிவித்தார். செப்பு கம்பியை வெட்டியவர் சம்பவ இடத்திலேயே பலி. பிடோர் சென்ப்ளான் கம்போங் கோல்ஸ்ட்ரீமில் உள்ள உப மின் நிலையத்தில் நுழைந்து செப்பு கம்பியை வெட்டிய 27 வயது ஆடவர் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி பலியானதாக தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் வான் அசருடின் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இன்று காலை 11 மணிக்கு பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்று பார்த்தபோது மின்சாரம் தாக்கி ஆடவர் பலியானது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆடவர் ஏன் அங்கு சென்றார் என்பது குறித்து புலனாய்வு செய்யப்பட்டு வருகிறது. ஆடவர் மீது போலீஸ் குற்றப்பதிவேட்டில் 8 குற்றங்கள் பதிவாகியுள்ளன. போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அவர் மீது உள்ளன என வான் அசருடின் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக தெரிவித்தார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.